நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து கட்சிக்குடி அறிமுகப்படுத்திருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? திமுக பொதுச் செயலாளர் பறக்கும் போது பாப்பேன். இந்த வீடு கட்டு திட்டத்தில் எல்லாருக்குமே வீடு கட்டி தரப்படும். அதுக்காக அந்த அதிகாரி லஞ்சம் கேட்கிறாரு, இந்த அதிகாரி லஞ்சம் கேட்கிறாருன்னு கொடுக்கூடாது. யார் நீயா? அது என்ன அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அன்னைக்கு மேடையில சொன்னீங்களே ஐயா, அவர் மேடையில ஆயிரம் சொல்லுவாரு, அதுக்காக நாய் மாதிரி நுழைஞ்சிருந்தா உங்களுக்கு எதுக்கு சார் காசு கொடுக்கணும்? நாங்க கொடுத்துருக்கோம்ல எலெக்ஷன் டிக்கெட்டுக்கு 5 லட்சம், சிஎம் அன்பளிப்பா 10 லட்சம், போஸ்டர் செலவுக்கு 10 லட்சம், இது போக எலெக்ஷன் செலவுக்குன்னே 25 லட்சம் வாரி எரிச்சிருக்கோமே, அந்த துட்டையெல்லாம் நாங்க எங்க போயிருக்கிறது? என்னுடைய தொடர்பு என்ன தொடர்பு கொள்வதற்கு ஒரு நம்பர் போடுறேன், 7810 8. அது ஏற்கனவே விளம்பரம்லாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் எதையும் ஆதாரத்தோடு பேசுகிறதுக்காக தான் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ப்ளீஸ் ஒரே குஷ்டமப்பா, குஷ்டமா இது கஷ்டமப்பா. போய் வயிறு பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். சில இடத்தில் சில பெரியவர்கள் நான் வாங்கிட்டு மொத்தம் 30% இருக்கிற மினிஸ்டருக்கே கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆளால் கேட்டுட்டு கூட. காண்டாக்ட் சார், நீங்க போற 7 ரோட்ல 3 ரோடு எங்க வார்ல வருது சார்? மத்தவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க எங்களுக்கு தேவையில்ல சார், எங்களுக்கு 1% கொடுங்க சார், அதான் நியாயம். 5 வயிற்றாலே போடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சகலைக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டாரு. நன்றி. பஞ்ச பூத திருடர்கள்னா இந்த குடும்பத்தில இருந்து நீங்க சொல்லலாம். ஆகாயம் அப்படின்னா ஸ்பைஸ் செட், நிலம் அப்படின்னா நிலம் அபகரிப்பு ஜி ஸ்கொயர், நெருப்பு அப்படின்னு நிலக்கரி ஊழல், காற்றுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க ஸ்பெக்ட்ரம், நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஸ்பிரிங் மினரல் வாட்டர். பஞ்சபூதத்திலும் திருடக்கூடியவர்கள்லாம் இவர்கள் தான். புதுசா இருக்கு என்ன, இதையெல்லாம் கடந்து இந்த பஞ்சபூதத்திலும் திருடினது போராதுன்னு பள்ளந்தூண்டி திருடுவானுங்க இவனுங்க. என்னன்னா கேபிள் போட்டானுங்க பாருங்க, தயாநிதி மாறன் வீட்டில இருந்து சன் டிவி ஆபீஸுக்கு அந்த மாதிரி பள்ளந்தோண்டி, அதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதுலயும் திருடுறது. அப்படிப்பட்ட திருடர்கள் இவர்கள். அப்போ நம்ம என்ன கேட்கறது அப்படின்னா, இது என்ன தமிழ்நாடு ஏர்லைன்ஸ்ன்னு கொண்டு வருவேன், நீங்க அங்க இருந்து நீங்க அப்படியே தடுப்பூசியை வந்து ஜெஸ்ஸி ஜாக்சன் வழியா நீங்க அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்துருவீங்க, தக்காளியை கொண்டா